கமலா விமலான்னு பேரு. ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 எஸ் என் ரங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா, வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க, கையே காமிச்சு விட்டுறோம். சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது, ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்ட படம் ரிலீஸ், என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வெங்கடானு வந்துருவான். மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சேச்சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ, சினிமாலாம் வேணாண்டா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒன்னு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டு போலாமா? டேய், அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே, பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி, அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எகிருவானுங்க. உங்க அண்ணம்மா ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சிரு. என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான், பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. அஞ்சு மணியான சங்குதிரது இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களா எத்தனாம் தேதி? 26 நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமா அண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லற கிடைக்கும்ல? டேய் குருவா, உனக்கு ஏதோ ஒரு தொடர் நடவு சொல்லியாச்சு. இந்த குசும்பளம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தனால சாத்தி போடுவான். ஆமா, சரி சரி, விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டா. டேய் பாத்துக்கிறா உன. சீட்டு நான் உனக்கு கொடு, 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 எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேணும் இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? ஏன் நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்குத்தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு? கிண்டல் இல்லதே, கோவிச்சுக்காதரா. பின்னா பின்ன வேலை விட்டோம்னா வீட்டு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா டே, சும்மா ஏதோ விளையாடுக்கா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூணு வச்சுட்டா போடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், வேண்டாங்கிறான், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, எங்கேயோ போங்க, நான் வரல. டேய் உடனே முஞ்ச முன்னும் வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டேய் சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3 வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு 16 வயசு 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும்பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. கொஞ்சம் இவன் ஒரு தொடர் நினைக்கிறா. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம், அப்பாவீங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே, இந்த 14 வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு, அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கொயாடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கும். அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி, தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி, போடுறேன். அப்பா கூப்பிடுறேன். ஓடிடலாம்டா. தைரியமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம்டா டேய் சும்மா இரு அடி வாங்க அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாரும் சேர்ந்து வாங்க பேசாம இரு பயமா இருக்கடா டேய் சும்மா இரு தைரியமா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா டேய் வணக்கம் சார் சீதாராமன் இருக்கீங்களா சீதாராமன் பிஏபிஎல் பிஏபிஎல் ஆமா சார் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா ஜானகிராமன் ஒத்த இருக்காரு அவர் நான் தான் சார் இது பதினாலு நம்பர் வீடு தானே சார் ஆமா காந்தி ஊர் தானே சார் ஆமா சார் இதே இதே வீடு தான் சார் வக்கீல் சீதாராமன் கூட கே சிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கட அந்த விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார் பதினாலாம் நம்பர் சரி காந்திபுரம் சரி எந்த வீதி ரெண்டாம் நம்பர் தான் சார் இது மூணாம் நம்பர் வீதிப்பா ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல விடுங்கப்பா அதுக்கு இல்ல சார் உங்க டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல ஆமா இந்த ரெண்டாம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும் இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா தீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு அது பக்கத்துல தான் ரெண்டாம் நம்பர் வீதி மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா ஏதோ சுமாரான கடைப்பா சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நீங்க போங்க போங்க ஓரமா போங்க பாத்து 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 அடேய் அப்பா வெங்கடா உன்னை என்னமோ நினைச்சேன்டா கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா லவ் பண்றதுக்கு தனி டாக்டிக்ஸ் வேணும் கண்ணால என்ன பாத்தா அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ளை அஞ்சாறு தானே பெத்தும் இருந்தா அட ஆனாலும் உடம்பு ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா வணக்கங்க வணக்கங்க என்ன நாங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் பாபநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம் பாபநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு 14வது ஆண்டு விழா கொண்டாட போறோம் அது கொஞ்சம் சிறப்பா செய்யலாம்னு டொனேஷனுக்காக வந்தங்க ஆமா தினம் 1000 பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க கடைசில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க நாங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ங்க எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு நீ 4 பேர் விசாரிச்சு பாருங்க ரொம்ப தங்கமான பசங்க இவன் வெங்கட் நான் பழனிசாமி இவன் வந்து ராஜேந்திரன் ரொம்ப அடக்கமான பசங்க டொனேஷன் கொஞ்சம் இருங்க பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு வணக்கம் பாட்டி வணக்கம் வணக்கம் யாருப்பா பாபநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி அதுக்கு டொனேஷன் வேணும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க கலிகாலம் பாருங்க எல்லாமே மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க ஐயோ பாவம் வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்துங்க இந்தாங்கப்பா பாதி உண்டியல்ல போடுங்க பாதி காப்பி சாப்பிடுங்க சரிதான் கொடுறா அம்மாடி சின்ன பாப்பா பாப்பா
எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு, டீ சாப்பிடல. சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விடங்குது, எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. எப்படி பையன்? ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன, நீ போய் பேசி பாக்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைட்ல 3வது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போயும் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி உடுக்கிற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன, போ போ. புத்தகம் படிக்கிறீங்களா? என்ன புத்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ, டேய், அடி வந்து உடனே உடனே வா. டேய், நம்ம ஓடிடலாம்டா. டேய், டேய், பாதிரத்துக்கு போற மகா பெரிய தப்புடா. யோ யோ, யார் யார் எந்திரியா? ஏய் ஆளுற, அட சொல்லிட்டேலையா? அட ஏய் ஆளுற, சொல்லிட்டேலையா? தங்கச்சி. தங்கச்சியா? யாரு என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. என் தங்கச்சியா? நான் பெற்ற பொண்ணையாது. என்ன தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா, தப்பிச்சிட்டான்டா, இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கண்ணிக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க. என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ. அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி, என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ தம்பி, ஐயோ என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவர உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட் தாங்க. என்னப்பா இது, என் பொண்ண பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா வாடா, போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய் சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, மாமா. சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி. விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா, எல்லாம் நினைச்சேனப்பா. இறைவா, இறைவா, கவனி, எல்லாம் நினைச்சேனப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்துதான் சிரிக்குது, இருங்க வரேன். டேய் வாடா, உங்க அண்ணோட்டு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா. ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம், என்ன பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன என்ன, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. 3 பேருமே போவோம், அந்த பிள்ளை கிட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு, ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்குவோம். புரியுதா? ஓகே, நல்லா.
அண்ணன்கள் போலவே பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது. உள்ளங்கள் எங்கிய பின்னால ஓடுது, பின்னால ஓட்டுது, பின்னால ஓடுது. ஆடிடும் பூமிழி அம்பாட்டம் பாயுது, ஆடவர் கண்கள் அங்கங்க மேயுது. பூந்தோட்டமே அடி மாந்தோட்டமே உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா, அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ளை அஞ்சாறு தானே வெத்தும் இருந்தா. பல ஆனாலும் உடம்பு ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா. இன்னொரு அப்பளம் வைமா, பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா. அதுவும் திங்கிறதுல விட்டு உனக்கு இருந்தா போறாடா, மற்ற விஷயத்தையும் அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு, நீ ஊரம் துறந்து தொடர்ந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்கேன். ரெண்டரை கழுத வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்தை வாங்குற. நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. இதை போடுறேன் பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் பா. இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு, பச்சை புள்ள தானே. இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போக போன்னு வரட்டினா எப்படி? அவனை பச்சை புள்ளன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா. அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான், எல்லாத்தையும் உங்களை வரையும் நினைச்சுக்கிட்டா எப்படி? அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா. போட்டுக்கிறேன்டா, போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்ட ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று நப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா, சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர, இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ், கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க, அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு, அதான் காலில இருந்து பாத்துட்டு இருக்கேன், கல்லையே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா, நல்ல கிளியா நீ பாத்தியா? மாப்பிள்ள இந்தாங்க, இங்க விளாதீங்க, உள்ள போங்க. என்னடா எழுத்து வீட்டைய பாத்துட்டு இருக்கீங்க, புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற, இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யார் அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினேச மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு, அநேகமா அந்த ஆள் பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்த நீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யார் இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கிறோம். மாப்பிள்ள பாத்துட்டு நினைக்கிறீங்களா? புடிங்க புடிங்க, இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய் இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல, பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம், அங்கிருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுண்டா. கரெக்டா, கரெக்டா வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காத ரெடி, சரியாவே தெரியல, இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேலை பட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டி எப்பவும் உட்காந்துக்குவான். டே டே போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத, ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், நீ வேலைக்கு போறதை விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறதை விட்டுற போறான். வெவஸ்தா கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு, நேரம் காலம் கிடையாதா எனக்கு வர எரிச்சலுக்கு. அவனை பதட்டப்படாதடா, எப்படி இருந்தாலும் நாம பார்க்கத்தான் போறோம், கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான்,
ஆனா லேட் ஆன என்ன தெரியுமோ? எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது காலையில இருந்து இப்படி உட்காந்து போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேய் வந்துருச்சு. பழையபடி மூணு வாகனங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டே, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் அவங்களை சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு. அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கட்டப்பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை சிவனின் வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு என்னடானா? என் பிள்ளையோட சேர்ந்ததும் நீங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுலதாமா படுத்து கிடந்தேன், அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா, இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பன்டா, அறுப்பாங்க. பத்து மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்றுட்டு? நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா நீ வேலைக்கு போறேங்கிற? ஆமா எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவ வேலைக்கு போற, நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி சாவி கொடு, நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்டேன்? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருப்போம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு வித்தியாசம் இல்லையாடா, இது நேரம் எடுத்து விட. நீ பாட்டுல ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுதா நான் பதில் சொல்றதா? டே டே, என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சு. என்னடா ரெண்டு பேரும் உருண்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்றா? என்ன டே சார், திடீர்னு மகாத்மா ஆயிட்டாரா? இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாடுற. இவன் பாட்டு ஜெனல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பாரு.
அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற, பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, ரெண்டு பேரும் கவுண்டதுங்க. அப்ப எனத்தோட தானே சேரும். டே, நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கிறேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேடே சும்மா சொல்லடா, அதுக்கு போய் கோச்சிக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, ஒரு மணிக்கு எல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இருந்து நான் வரேன். டேய், எனக்கு கூட மத்தியானம் லீவுடா, ஒரு மணிக்கு டான் வந்துறேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா வரண்டா? டேய், நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். நீ போ, நீ காலேஜ் போ. வாடா, உன்னை இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. ராஜேந்திரன் வெங்கடாணி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா, பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வரும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது, அவங்க வந்துட்டாங்க, ஆறு மணிக்கு தான் வருவேன்னு சொல்லி சாவி வச்சுக்கோ. சினிமாவுக்கு போயிருக்கு, சாயந்தரம் ஆறு மணி தான் வரும். சரிம்மா, சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா, எக்ஸாம் வருதுல்ல, ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா, அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது, வாழ்க்கையில் அவங்க கூட பத்து வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனதில்ல. இன்னைக்கு மட்டும் எப்ப எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே? என்ன படம் தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடே, ஹீரோயினை எடுத்து விட்டு இந்தி பண்டிட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க அண்ணே, நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க ரெண்டு பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்ணா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன, லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா? அது கேண்டா அந்த திருட்டு புத்தி. ஆனா நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிரோ நினைச்சதாண்டா, உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு, இவனை பார்த்துன்னு அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா,
இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனிலேருந்து நமக்குள்ள பேச்சு வார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல, எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது. நான் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பாரு, ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க, லவ் லெட்டர் வருதுன்னா எப்படி எப்படிங்கிறண்டா? அந்த ஆள் என் கலர் தான். இனிமே நாங்க ரெண்டு பேருக்கு பேச போறதா இல்ல, கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க, என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்ம வேணும். இவன் எதிர்விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லுவை. என்னடா கார் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம இருந்தா போதும், வர்றேன். மார்பினில் உறவாடு.
வழிகாட்டிடா அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன், எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். நடக்கட்டும் நடக்கட்டும். ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா?
என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு வந்துருவாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜில் கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்த சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்க. இந்தாமா காபி கொண்டு வா, உட்காருப்பா. சிரம் வீக்கன் சொன்ன எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தியில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல இடங்களில் லெக்சர்ஸா ப்ரொஃபஸர்ஸா இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? இப்போ எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 ருபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம தான் சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்லை. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீயே? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுனா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கழிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை, நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துடுவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸ்ங்க. என்ன வெங்கடண்ணே வீதியோட நின்னுகிட்டு இருக்கீங்க? பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? குடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தாப்டி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா? அதனாலதான் அவன்கிட்ட நான் பே பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்பனே விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவனே, இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கையாலும் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா பெண்ணா இருக்கும் சார். சார், 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 என்னது போனாலேயே காணோம். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது, செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?
வீட்டுக்கு தண்ட சொல்றதுன்னு ஊரை சுத்திட்டு அலையறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நகந்து உக்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது. அது கூட நான் தான் செய்யணுமா? அங்க வெயில்ல போய் ஒரு மணி நேரம் கியூல யாரு நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில் நின்னா கரைஞ்சா போயிடுவா. பெரிய கலெக்டர் புள்ள, சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ. சரி விடுங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போ சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நடை போயிட்டு வாங்களேன். நீ எப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்க? அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடிமாட்டு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனை வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில் ஏழு எட்டு இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்கமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். பள்ளி மாமா உனக்காக அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி அடாடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு வாசை. அஞ்சு நிமிஷம் இதை பார்க்காட்டா உனக்கு தூக்கமே வராது போல் இருக்க. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு நாலஞ்சு வரமுழுக எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு நீ எடுத்துட்டு வர சொல்றேன். கொண்டாரு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா, டிங் 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 டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு உட்காருங்க சொல்றேன்? பழனிசாமி சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேர் சுத்திப்பிடுச்ச. சரி சரி, இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டிருக்கோமோ, பட்டாசு மாதிரி படப்படன்னு போறீட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏழு எட்டு இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏன்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? நாலு பேருக்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்ன இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு நாலு பேருக்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி, பேசு துணையா இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேன். வாடி போ. வாங்க பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார்? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டோம் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்டேன்? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா, எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போலக்கு. அதான் ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். Correct. Thank you. Thank you. Okay. Come on. Come on. Vama. Come on. நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே, இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே.
என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா நடுவீதல நிக்கிறது? சும்மாதான் போ, வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா, எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையடு எடுப்பா, கையில வெள்ளி போட. என் பையன் என்னதான் பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நான் என்ன பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன். வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கிடைச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்டு என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ ராஜுங்க, ஐயோ ஐயோ ராஜுங்க, ராஜுங்க, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜுங்க, ஐயோ 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 சீக்கிரமா ராஜுங்க, ராஜுங்க சீக்கிரமா. என்னாச்சு சார், என்னாச்சு? இனிமே கிட்ட சொல்லப்பா, நாளைல இருந்து வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே அது பக்கமே வர மாட்டேன், ராஜேந்திர வீடு. டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான், நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு, அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராஜா கூட செல்கிறேன். ராஜேந்திரா, பழகிற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க சார். ஓகே, பாப்கா பேட்டா இது பாடத்துண்ட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னால் சொல்லிட்டு வரணும். ஓகே, ஏ காவ் மே ஏ கிசான் போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு, வளர்ற பிள்ளை இல்ல, பயிர் பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ஏ காவ் மே ஏ கிசான் ரகதாத்தா சொல்லுப்பா. ஏ காவ் மே ஏ, உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல? குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டுதான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விடுறதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்க போறானா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது. பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ, வரும்போது வீட்டுல தின்னிட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தான? காலெல்லாம் வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. ஐயோ சொல்லுங்க சார். ஏ கௌமே ஏ கௌமே.
ஏ கிசாம் ஏ கிசாம் ரகதாத்தா. நடந்ததான் எப்படியாவது கொஞ்சம் பயந்தமா நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்தாலும் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரே? திருச்சி. திருச்சி. வெரி குட், வெரி குட். இது என்ன கட்டபொம்மன் அம்மே சார்? வீர பரம்பரை. போய் இவங்க அடி வாங்குறாங்களே, வீர விளையாட்டுல எப்ப சுறுசுறுப்பா இருக்கலாம். Come on, pick, 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 pick. என்னங்க இது, வாங்கின கடனை கேட்டா கொலிச கையில கொடுக்கறீங்க? எங்கிட்ட காசு பணம் ஒண்ணு இல்லடா, வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடன் அடைச்சிடலாம். இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருடிட்டு வரேன். போனே குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? வர்றேன். டேய் குருவா, நில்றடி. கொஞ்சம் இந்த குலிச்சு குடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன், ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயாரு, நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து குலிச்சு உங்கையிலே கொடுக்குறேன், அப்புறம் நீ போலாம். அட விஷயத்த சொல்லுங்க. அட, அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா? இந்த குலுச கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களதா பாத்து சொல்லுங்கன்னா என்னோட இல்லாம்பா. சரி, வீதியில கிடந்ததுங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க இலையே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த குலுச கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோட இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ, அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றது ஒரு டேட்டிக்ஸ். வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே இருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுதான் நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராவது வச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிருக்க மாதிரி. நல்லா பாத்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம பப்பியோட கொலுசுதா? பப்பிதா. அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்கிறான். கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதா, எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா, என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சரத்த கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட், வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன், அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படப்படாது. நீ எப்பவும் இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ந
நல்லாரு நல்லாரு நல்லாரு. என்னதுப்பா? ஆமா, என்ன அது தட்டு வெத்தலைபாக்கு உன்னை கல் ரூபா காணிக்க என்னப்பா அது? சார், காமா பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீ தானே சார்? எஸ் எஸ், சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிசியன். சார், நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும். சிசியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோஜனை வந்துச்சு? சார், முந்தா நாள் ரெண்டு ரவுடிங்களை அடிச்சிங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அதை பாத்தியா நீ? ஆமா சார், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார், இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமான எதுவும் இருக்கா? இல்ல சார், இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாக ஆசை வந்துருச்சு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட. ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் குடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெரி குட். வெங்கட், நீ எங்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் இல்ல, ஆனா அதுல பல விதமான சோதனைகளாம் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடும் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட், வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடும் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டது இதுக்காகத்தானே சார். இந்தாங்க குடி 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 குடி. அப்ப நாளை காலை 6 மணிக்கு வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் ஹேண்ட், அதாவது சார் பணிகள் இங்க போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ், கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே. அப்போ நான் போயிட்டு வட்டுங்களா? ஏன் கிட்ட சொல்ல? ஊர் கொடுத்தாங்களே. போயிட்டு வரேங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. பழனி சார், கொஞ்சம் இங்க வாங்களே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசுல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு. சரி, அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம்னு நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி. அது உங்களுக்கு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல, அதனால நீங்க இல்ல, நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் சார் இல்லப்பா. பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பாப்பி, யாருப்பா அது? நான் தான் பழனிச்சாமி. உள்ளவா. பாப்பி, என்னம்மா
உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ என்னங்க தள்ளுங்க, என்ன பப்பி உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி மூணு நாளா ஒண்ணுமே சாப்பிடல, எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது, அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டி இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பாக்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது, என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா, அதை யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா, ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தேய்க்கணும், ஒரு சுட்டு பாலை விட்டு கலந்து கொடுக்கணும். கழுத மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா, தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படி அதோட கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுது எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்சலாம் பேசுற? நீ கேட்டு பழனிராஜா மாட்டே என்ன சொல்ல போகுது? ஏரா சார், சரி போயிட்டு போய் கழுதியை பிடிச்சிட்டு போயிட்டு வர. சும்மா நெய் நெய்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி, நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்கா என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்துருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. ரெண்டு சுட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது, உடனே கொண்டு கொடுத்தா பிளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்குறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொறி வாங்கி சாப்பிடுறதுக்க? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா, ஒரு 15 ரூபா தரேனே. பாத்தீங்களா, 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷன வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப கழுதை கொண்டு கொடுக்க கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கலாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னு அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடதாமனில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? யெஸ் கமிங். உன்னத்தான் ரொம்ப நேரம் எந்திர பாத்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான், நல்லாரு நல்லாரு. பாத்தியா, இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும், தலைய கீழே வச்சு கால மேல தூக்கணும். சார் வீட்டுல பெச்சு தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்யமேன் வா. சார் வலிக்குது சார். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் காந்திஜி 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 இல்ல காந்திஜி காந்திஜி. சார்
இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா, சத்தியமா சொல்றேன், நீ தீண்டடா. டேய் சொல்லவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனையும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா, உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சலையாண்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில வந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. பேரு கூட சோமபயில் வேணுங்க. தெரியாதுமா. போமா. சாவு ராக்குமா காலையில வந்து இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்டிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்தி பார்த்தாங்க. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோகம் பயில் வேணுங்க. போமா. தெரியாது. அடடா, தெரிய சொல்லியா போச்சு. அட, தெரிய சொல்லலாம். போய எங்கம்மா? பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யாரை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டில் 16-17 வயசில் ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சியிலேருந்து புதுசாக கொடுத்துட்டு வந்திருக்காங்களே, அவங்க தானே? ஆமாம். அவங்க அப்பா கூட இந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்தசாமின்னு பேர், அவங்க தானே? ஆமாம். அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத, அவங்க தானே? ஆமாம். அவங்க அம்மா லட்சுமி அம்மா, அவங்க தானே? ஆமாம். அவங்க தங்கச்சி பேரு பப்பி, அவங்க தானே? ஆமாம். ராமசாமி பிள்ளை தெரு, புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன தின்ன, வலது பக்கம் பெரிய தின்ன, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட, கஷ்டகாலமே. அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன். சொந்தக்காரங்களா சார்? திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை காண்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம். யாருடைய ஒரு குப்பனியா? அட, அடையாளமே தெரியல, எந்த கூட தடியா இருக்கியே. ஊர் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணிக்காக இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே இங்க தான் இருக்க போறதா? உனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா, காப்பி சாப்பிட்டியா? ஏன் காப்பி போட்டு குடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சு கால் கிடைச்சா போது, பேசிட்டே இருப்பியா? இருமா, காப்பி போட்டு கொண்டு வர. நீ ஏப்பா கையில வச்சு நீங்க கீழ இருக்கு வைய. இது எங்க அத்தை அலுப்பு, நல்லா தூங்கட்டும். இவங்க உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, திருச்சிலிருந்து வந்திருக்காங்க, பக்கத்து வீட்டு ருக்மிணி அக்கா. ருக்மிணி அக்காங்களா? வணக்கங்க. நான் என் பேர் பழனிசாமி, ஏத்து வீட்டுல இருக்கிறேன். என்ன பத்தி சொன்னீங்களா? சொல்லல. அப்புறமா சொல்லுங்க, அப்புறமா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லா வீட்லயும் நான் தான் உதவியா இருப்பேன். உட்காருங்க. பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன். போயிட்டு வரேங்க, போயிட்டு வரேன், போயிட்டு வரேங்க. யாரடி இது புது கிராக்கி?
பழனிசாமி எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட்டு, ராஜேந்திரன் இந்த மூணு பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்கதானே இருக்க போறேன், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு, அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க, தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு. உறங்குறைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக அந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க, உங்களுக்கு வயசாயிடும். ஆமா, இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர், இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புன்னையில குடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ அதை செப்பல் விழ போதோ அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரி பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாரின்னு பாருங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிருச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்னே எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரிதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, சைலண்டா கால இருக்கிற செருப்பை கழட்டி பலாறு பலாறு நான் விட்டேன். என்ன பண்ணிருப்பாங்க? நாலாறு அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா, அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்டுங்க, இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேர்த்து முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சுன்னு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க, இனிமேல யாராச்சும் லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரு லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க, அது போதுங்க. இந்தாங்க.
கிடைச்சிடாதீங்க. அப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். என்ன பாட போறாரு கவனி, அதுல தான் ஆச்சரியம் இருக்கு. Ram pa ba ba ram pa ba ba ram pa ba 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 ram pa ram pa ba 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 ram pa ba 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 meri pyari dil ki rani pyar karega deewana mere pyari dil ki rani யார் கரேங்கா தீவானா அடி உன் மேலே ஆசை எது உன்னாலே நான் கத்துக்கிட்ட பாஷை மேரி பியாரி ஜல்கி ராணி யார் கரேங்கா தீவானா சொந்தம் இருந்தா சொர்க்கம் தெரியும், ஆனா அதனா இன்னும் பார்க்கல. உள்ளபடியே சொல்ல நினைச்சேன், வார்த்தை ஏதும் எனக்கு கிடைக்கல. ஆத்தா போது வேற ராணி, ஷோலே கரிசு ஹே குர்பானி, படுத்தா உறக்கம் இல்ல, பகலில கனவுல தொல்ல, மேகும் யாரு கர்த்தாகும் மேரி பியாரி ராணி பியார் கரேங்கா தீவானா அடி உன்மேலே ஆசை எது உன்னால நான் கத்துக்கிட்ட பாஷை மேரி பியாரி தில்கி ராணி பியார் கரேங்கா தீவானா சொல்லி ரசிக்கும் சொந்தம் தந்தா போதும் என்றுமே நினைச்சா எனக்கு இனிப்பா இருக்கு, இனிமே தினமும் தரணும் எனக்கு, மனசோ சுகமா இருக்கு, மறந்தா பயமா இருக்கு, மேகும் யாரு கர்த்தாகும் ராணி யாரு கரேங்கா தீவானா அடிவம் மேலே எது உன்னால நான் கத்துக்கிட்ட பாஷை ஏறி பாரி இல்கி ராணி யாரு கரேங்கா தீவானா. என்ன சிரிக்கிற சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாந்த முஸ்துக மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு, ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு, மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புது விதமா தான் சொல்வாரு. மணி கரெக்டா ஏழாச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிடும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு? அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட், என்ன சர்ட்டுன்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட்டு, கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டு, கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட்டு, வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்த்சாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல,
கிளம்பிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை, சீ யூ. சீ யூ, பை பை. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். ஏய், நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ்? இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு, ஹவ் ஸ்வீட் ஹி இஸ் நோ. நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன், 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே. எங்கட்ட யாரும் பேசல, நானும் பேசறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை, அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். ரொம்ப கோச்சிட்டால் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ராஜேந்திரன், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டம் வெள்ளை பேண்ட சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ள சட்டம் கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டம் வெள்ள பேண்டு தான் சத்தியமா செக்கமா மேல அடியான செக்கமா. இல்ல செக்கமா, செக்கமா என்ன அம்மா? ஏறாமா செக்கமா. அடிக்கத்துக்குள்ள தப்பிச்சு போயிடும். ஐயோ அடியாது, ஒவ்வொரு அடியும் மூணு பேரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன, யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்டை காணும் துணிய காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்க கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு. நீ
நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்னை கெடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க. தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோடு தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா. ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு. நான் அதத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்லு எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சிட்டாம. அப்பா, ஐயோ, அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா. என்ன தாத்தாஜி, என்ன எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இதுவா வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? அம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியம் வெங்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும்போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேம்மா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பாப்பா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம் படிதே? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு, நல்லாரு. என்னை எப்படி சித்தரா ஐயோ, அடி நாளடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான். எலும்புகளான ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, நீங்க போய் படுங்க. யார் உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனு கட்டு கட்டிருப்பானு இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க. ஐயோ, அம்மா. ஐயோ, என்ன கழுது? அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன என்ன பண்ண சொல்றேன் சீன். அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க. உங்க அம்மா பத்தி நினைச்சு பார்த்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க, நான் போய் பாத்துட்டு வரேன்.
அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன். இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் அப்படின்னு 12 உயிர் எழுத்துக்களை நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒன்னு ரெண்டு இல்லம்மா, 12 உயிர் எழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்ன பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பட்டலுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பட்டல் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். நன்றி ஜெயா. என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூப்பிட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்கள காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒன்னு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிறதெல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா
நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கும் என் ஸ்டூடெண்ட் தான்மா. மேல் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்கறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போனா, போண்டா கட்டி கொடுத்த பாரு இந்த பேப்பர். இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்கணும் ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலாம், இது நான் இல்ல. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல வாத்தியார. அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார, மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போடுங்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சுட்டு நாம லுங்கிச்சுப்பா. இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? ராஜாரே தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூச்சா கிட்ட காட்டி நான் சினிமாவில் நடிக்க வரும்னு சொல்லிக்க போறேன். நம்பிக்கை வா. என்ன படிக்க தெரியாத பாரு, அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. ஆ, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார. தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இவன் போலீஸ் கீழே போறதுமா, ரொம்ப நேரம் பாரம் பண்ணினா வர. நம்ம பழனிசாமி இங்க கடை வந்த மாட்டா? பழனிசாமி என்னடாச்சு? நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா? சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும். அங்க பாரு. சமாதானம் வாத்தியாரே, வெள்ளை கொடி காட்டுறான், சமாதானம்.
ஒத்தில வர்றான் பாவம், பக்கத்துல வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன சரி சார், உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது, தனியா கூட்டினு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்லயே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார், கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க, எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது, ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் என்னதான் கட்டிக்கங்கிறான், ஒரே குழப்பமாக்குத. யாருமா ஜெயா? ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார். ஒரு நாள் நைட்டு சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. இத பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. பாத்தியார நீ சும்மாயிரு, நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு. எதுக்குடா நகருங்கிற? பாத்தியார அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்திருக்கிறான். இவ நீ தான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. அந்த பொண்ணை இங்க கூட்டினுவா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணுவா. என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால்தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டர் அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அழையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இதை அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போற. அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்தீங்களா? உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. Thank you.
பல நாளாசை திருநாளாச்சு மணநாள் காண்போம் பாபா நாம் மணநாள் காண்போம் பாபா இது மாலை சுடும் நேரம் இனி காண்போம் ராஜயோகம் அடிசந்தமிழ் முத்தேவா பூவும் நீ ஆனால் செந்தல் காற்று நான் தானே மங்கை உன்மேல் சாயவா கங்கை நதி போல் பாயவா பல நாளாசை திருநாளாச்சு மணநாள் காண்போம் பாபா நாம் மணநாள் காண்போம் பாபா மணநாள் காண்போம் பாபா நாம் மணநாள் காண்போம் பாபா நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு அது வேற யாரும் பார்க்க கூடாது நான் மட்டும்தான் ரசிக்கணும் என்னங்க வணக்கங்க நீங்க ஏதோ பேசிட்டு அப்படிங்க நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வரட்டுமா ஜெயா இதோ பாருங்க நீங்க இப்ப என் கூட வர்றீங்க வீட்ல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்க அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு கிடையாதுங்கற நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகராறு இருக்கு வெளியே போய் பேசிக்கோ நடங்க
நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், புண்ணு வந்தாச்சா பாட்டி வந்தாச்சா? இந்த வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அரேபியா போறோம், கோட்டு சுட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறிய, நல்லாவா இருக்குது? சரிதான்ப்பா, டாண்டில் போய் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிராஜின்னு வச்சீங்க, எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ன சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும்? இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வச்சாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை. நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடா, ஒண்ணு வந்தாச்சா பாட்டி வருதான் பாரு. என்னங்கடா ஓட பெரிய பேஜாரா போச்சு? போடா. பரவாயில்லையே, சொன்ன டைத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன், நம்பிக்கையான ஆள் தான். நல்லா உத்துப்பாரு. தெரியல, அவருதான் என் மச்சினன். உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துதாருன்னு சொன்னிய, அவருதான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத, இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். ராமா, இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர, கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு படா சோக்கா கீரா வாத்தியார, அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000-10000 தேர். வீட்டுக்கு போலாம். சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்கே வர சொல்லிட்டேன். பாவம், நீங்கள் ஏதோ உங்கள் வேலை வெட்டியாவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டேன்னு தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சாரி சார், இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஒரு 6 லவ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிடு, போயிட்டு வரோம். ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது, நான் சரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க, ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் நிறுத்தி பொண்ணுங்களை பார்க்கறது வழக்கம், அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே பழக்க தோஷத்துல
ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்று அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாடா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகும். போறாங்க அறுவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஸ்கூட்டர் நகரா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்ச நேரம் வர்றேன். புத்திசாலித்தனமா தான் செய்யணும். அங்க செக் போஸ்ட், அங்க போலீஸ்கார் வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வர கிடையாது. அதனாலதான் தாண்டி வந்தேன். குட்ரா, அவன் ஏதாச்சும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நினைக்கிறீங்க, என்ன பண்றது? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், கார் இந்த வழியா தான் வரும். இங்க வச்சு மடக்கிடுவோம். என்னது? பொண்ணு சார். பொண்ணுக்கு என்ன பைத்தியம் சார்? பொண்ணை எங்க கொண்டு போறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சார். ஐ சி, ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவில கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. தேங்க்ஸ் சார். சரி, அங்க பாரு, கார் அந்த பக்கம் வந்துருப்பான். திருப்பிடா சீக்கிரம். எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏண்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரேபியா கேளுப்பா. இப்படி சோத்தாங்க இப்பக்கம் போய் பீச்சாங்க இப்பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு பதில் ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வந்து விடு விடு விடு. வீட்டுக்காரங்க பின்னாடியே தொட்டிட்டு வர்றாங்க. மெயின் ரோடா போனா மாட்டிக்குவான். தொடர்ந்து பக்கம் இருக்கு. என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு. பெட்ரோல் துட்டு என்னடா பண்ணு? பெட்ரோல் போட்டு நீ அதுல போட்டுருப்பா. பேசாத, கொண்டு விடுவேன். சொல்லுடா, பெட்ரோல் போட்டு நீ சொல்றப்பா. அரேபியா போறோம், திரும்பி வரப்போறமோ இல்லையோ. அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ. அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணிய பெட்ரோல் காசுக்கு எடுத்து சாப்பிட்டப்பா. வராங்க இந்த நேரத்துல போய் தாராக பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சு ஆகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி அது வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா. இறங்கடா. விடுடா, சாம விடு, சாம போ. கூட்டம் வர போறீங்களா? அவங்க வரானுங்க. மூச்சு விட வேண்டி பரவாயில்ல. அப்படியே கம்மன் உள்ள உட்காந்துறேன். சரியா மூடுறேன். அந்த பக்கம் மூடு. என்னடா சார்ற? கார் டயரோட தாட இந்த இடத்துலயே நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகல. அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடே, கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாரு. Mm-hmm.
என்னடா ஒண்ணும் காணோம், ஐடியா பண்ணும்போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற, ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க, அடி வாங்கி பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய் என்னமோ போம்புன்னு சத்தம் கட்டுது இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல, இதான் சந்தர்ப்பம், மாலை மாத்திக்கங்க. என்ன ஏண்டா இப்படி அடிக்கிற, நான் என்ன பவுண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால உன்னை அடிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க போலாம்.